ஐயா நீங்க என்னையா ஜோசியரு? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜோசியக்கார் ஆச்சர், அதாவது ஜோஃப்ரா ஆச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜோஃப்ரா ஆச்சர் பற்றி உங்களாருக்கும் தெரியும், வெஸ்ட் இண்டீஸில் பிறந்து இங்கிலாண்டுக்காக கிரிக்கெட் விளையாடிட்டு ஒரு கிரிக்கெட்டர், ஐபிஎல்ல ராஜஸ்தானுக்காக விளையாடுறாரு. அவர் கிரிக்கெட்டில் மட்டும் இல்லை, ட்விட்டர்லேயும் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் போட்ட ட்வீட்ஸ்லாம் பழைய ட்வீட்ஸ்லாம் இப்போ அப்படியே நடந்துட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் அவர் வந்து டைம் ட்ராவலர், நாஸ்டாடாமஸ், ப்ராஃபஸின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி அவர் என்ன ப்ரிடிக்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2019 வேர்ல்ட் கப், அதுக்கப்புறம் இப்போ நடந்த கொரோனா, அப்புறம் இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த 9 மணிக்கு விளக்கேற்றியமெண்ட் வரைக்கும் அவர் போட்ட ட்வீட்ஸ் எல்லாம் அப்படியே நடந்துட்டுருக்கு. ஸோ வேர்ல்ட் கப் பற்றி அவர் என்ன ப்ரிடிக்ட் பண்ணிடுறான்னு பார்த்தீங்கன்னா, வந்து ரெயின். ஸோ 2019 நிறைய மேட்சஸ் வந்து ரெயினால் பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ அவர் வந்து ரெயின் கோன் ஆஃப் ஃபால் எவ்ரிடேன்னு அவன் முன்னாடி போட்டிருந்தார். அதே மாதிரி நிறைய மேட்ச் ரெயினால் பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓஎம்ஜி கார்லஸ்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். ஸோ 2016 வேர்ல்ட் கப் பற்றி உங்களுக்கு தெரியும், ஃபைனல்ஸில் ஒரு 4-6 அடிப்பார் லாஸ்ட் ஓவரில், அதனால் வெஸ்ட் இண்டீஸ் வேர்ல்ட் கப் ஜெயிப்பாங்க. அது மட்டும் இல்லை, 2019 வந்து நியூசிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் வந்துட்டு பிராத்வேட் ஒரு சூப்பர் ஹண்ட்ரட் அடிச்சிருப்பார். பட் அந்த மேட்ச்சில் நியூசிலாந்து தான் ஜெயிப்பாங்க, ஆனாலும் வந்து சூப்பராக பிராத்வேட் ஆடியிருப்பார். அதுக்காக அவர் ஓஎம்ஜி காலர்ஸ்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தார், அது வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த செமிஃபைனல்ஸ், அதாவது இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து செமிஃபைனல்ஸ் வந்து அவர் அப்படியே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தார். அதாவது விராட் கோலி அவுட் ஆகிறது, ரோஹித் அவுட் ஆகிறது, அண்ட் ஈவன் ராகுல் அவுட் ஆகிறது கூட அவர் வந்து போட்டிருந்தார். ஏன்னா ராகுல் வந்து அப்போ ஃபேமஸ் கிடையாது, இப்போ தான் ஃபேமஸ்ஸு. ஸோ எப்படி அவர் போட்டாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, போல்ட்டு ஸ்டம்பை பறக்க விடுவார், ஜடேஜா நல்லா பேட் பண்ணுவார் அப்படி சொல்லி போட்டிருந்தார். அந்த மேட்ச்லேயும் ஜடேஜா நல்லா கடைசி வரைக்கும் பேட் பண்ணார், ஆனால் நம்ம ஜெயிக்க முடியல. அண்ட் ஃபைனல்ஸ் பற்றியும் போட்டிருந்தார், அதாவது வாண்ட் டு கோ டு லார்ட்ஸ்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதே மாதிரி இங்கிலாந்து ஃபைனல்ஸ் வந்தாங்க. அண்ட் சூப்பர் ஓவர் பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி போட்டிருந்தார். சூப்பர் ஓவர் ஃபைனல்ஸில் நடந்துச்சு. அப்புறம் ஃபஸ்ட் ஓவரில் 15, கடைசி ஓவரில் 16 அடிக்கணும்னு அதையும் கரெக்டாக போட்டிருந்தார், அதுவும் நடந்துச்சு. ஸோ அந்த வேர்ல்டு கப்பில் இங்கிலாந்து ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து எப்படி தோத்தாங்கன்னே தெரியல, நைஸ் கேஸ் ஃபினிஷ் செகண்ட் சொல்லி அப்படி ட்வீட் போட்டிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கு அதிக பவுண்டரி சச்சதுக்காக வேர்ல்ட் கப் கொடுத்தாங்க. ஸோ என்ன ரூல் இது, ஸ்டூப்பிடாக சொல்லி போட்டிருந்தார். ஸோ நிறைய பேர் அந்த ரூல் பிடிக்கல சொல்லி நிறைய பேர் அப்போது பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டோர்னமெண்ட்டில் வந்து இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு பென் ஸ்டோக்ஸ் முக்கிய காரணமாக இருந்தார். அப்படின்னா வெல் பிளேடு ஸ்டோக்ஸ்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதுக்கப்புறம் மேன் ஆஃப் டோர்னமெண்ட் வந்து கேன் வில்லியம்சன் கொடுத்தானுங்க, அதுக்கும் வந்து அவர் ப்ரைஸ் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருந்தார். இந்த மாதிரி நிறையா ட்வீட் போட்டிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரிதிஷா வந்து டோப் டெஸ்ட் ஃபைனல்னால 8 மாதம் பேன் பண்ணிட்டாங்க, அதுக்கும் அவர் வந்து அன்லக்கிஷான்னு சொல்லி முன்னாடியே ஒரு ட்வீட் போட்டு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கொரோனா பற்றி அவர் என்ன போட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, 3 வீக்ஸ் ஹோம் இசன்ட் இனஃப், அதுக்கப்புறம் டே வெல்கம் அப்படி சொல்லி ஒரு 2-3 போட்டிருந்தார். அதுவும் அப்படியே கொரோனாக்கு ஒத்து போகிற ட்வீட் மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த 9 மணிக்கு விளக்கு இவரை பற்றியும் போட்டிருந்தார், அதாவது 9 from 9 லைட் இட் அப்படின்னு சொல்லி முன்னாடி போட்டிருந்தார். அது இதே மாதிரி நடந்துச்சு. ஸோ இந்த ட்வீட்லாம் அவர் வந்து முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணி போட்டாரா, இல்லை சும்மா போட்டது அப்படியே நடந்துச்சா, இல்லை அவர் எதுக்கோ போட்டது இதுக்கோட லிங்க் ஆகிடுச்சான்னு என்னன்னு தெரியல. ஸோ அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.